فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد ففهمناها سليمان آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمود في القلوب ودوائها وما في الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم இந்த சபையை சங்கைப்படுத்திக் கொண்டிருக்கிற உலமா பெருமக்களை முதல்வர்களை பேராசிரியர் பெருந்தகைகளை பல ஊர்களிலிருந்து விஜயம் தந்திருக்கிற என்னை வாய்ந்த நிர்வாக பெருமக்களை நல்லோர்களே பெரியோர்களே சமுதாய பெருந்தகைகளை தாய்மார்களே அல்ஹம்துலில்லாஹ் மணமக்களுக்கு நாம் பெரிய அளவுக்கு உபதேசங்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதை அதிர்த்தவர்கள் எடுத்துரைத்தார்கள். காரணம் ஒரே குடும்பம்தான். அலுக்கும் நில்லல் மவத்தத்தில் கூறுபா அந்த மவத்தத்தை நாம் இப்போது இந்த சபையில வைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக உறவுகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த குடும்ப பாசம், அந்த உறவு பாசம் என்பது மிகவும் ஒரு மெச்சத்தக்க விஷயமாக இருக்கிறது. மஷா அல்லாஹ், மணப்பெண்ணுடைய பெயர் அழகான பெயர் ஃபஹிமா. ஃபஹம்னாஹா, ஃபஹும் என்பது அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். ஃபஹும் என்றாலே புரிந்துணர்வு. அது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபை, நாம் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருந்தோம். ஃபஹிமா என்கிற மணப்பெண்ணுக்கு அந்த அழகிய பெயர் சூட்டுகிற அந்த நிகழ்ச்சியில் அருமை பெரியோர்களே, அந்த பிள்ளை ஒரு சிறந்த விளக்கசாலியாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. காரணம் அவருடைய அருமை தாய் ஆயிஷா அம்மாவாக இருக்கட்டும், தாய்மார்கள் ஷம்சுல் உதாவாக இருக்கட்டும், எல்லோருமே சிறந்த விளக்கசாலிகள். ஒரு காரண பெயர்கள், இது போன்ற பெயர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும். அதற்கு நம்முடைய பெற்றோர், மாப்பிள்ளை மணப்பெண் அவங்களுடைய பெற்றோர், பெற்றோருடைய பெற்றோர் ஒரு சிறந்த முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள். பிள்ளைகளுக்கு எப்படி பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்மாதிரிகளாக திகழ்கிறார்கள். மிஸ்பாஹுத் அரபிக் கல்லூரியின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம், அவர்களுடைய பேராசான் அல்லாமா மருஹும் தாஜு ஷரியத் எஸ்ஆர் ஷம்சுல் ஹுதா ஹஜரத் ரஹ்மஹுல்லாஹு ரஹ்மத்து வாசிஆ அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசத்தின் வெளிப்பாடு ஷம்சுல் ஹுதா என்கிற பெயரை தங்களுடைய பிள்ளைக்கு சூட்டினார்கள். ஐசா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த ஒரு பாசம், இது போன்ற பெயர்களை சூட்டுவதன் மூலமாக குடும்பம் ஒரு கதமுமாக இருக்கும், குடும்பம் மங்களகரமான முறையில் இருக்கும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமே இல்லை. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அதிர்த்துமார்கள் பல விளக்கங்களை இங்கே எடுத்துரைத்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய மிஸ்பாரத அறிவிக் கல்லூரியுடைய மூத்த பேராசிரியர், வருங்கால சொல்லப்போனால் வெகு சீக்கிரமாக முதல்வராக சிறப்பு பெறப்போகிற நம்முடைய ஹஜரத் கிபிலா அவர்கள், அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக உள்ளவர்கள். அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பிலே பாசத்திலே இங்கே நிறைய பேர் நாம் குழும்பிருக்கிறோம், கூடியிருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு வாய்ஸ், மாஷா அல்லாஹ். இரவு நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், ஐயாமுல் பீல் போன்ற அந்த நாட்களிலே நோன்பு நோர்க்கக்கூடியவர்கள், திங்கள் இதோ திங்கள் இரவு துவங்கிவிட்டது, இது ஞாயிற்றுக்கிழமை பகலில் ஒன்றும் இந்த நிக்காக நடக்கவில்லை. நம் அனைவருக்கும் பிரியமான அந்த திங்கள் இரவு திருமணம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே இது ஒரு பரக்கத்து வாய்ந்த ஒரு முபாரக்கான ஒரு மஜ்லிஸ் தான். எனவே பிள்ளைகளுக்கெல்லாம், உஸ்தாமார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக திகழக்கூடியவர்கள், மாணவர்களை நோன்பு நோர்க்க செய்வார்கள், அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்து கொண்டிருப்பார்கள், அழுதழுது பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்களே, அல்லாஹ் அதனுடைய ஒரு பதக்கத்தை உங்களுக்கு நிச்சயமாக தருவான், அதில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்.
அருமை பெரியோர்களே, இது சஃபர் முலஃபர், வெற்றிக்குரிய ஒரு சஃபர் மாதமாக இருக்கிறது. அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, அண்ணல் அலிபுன் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிக்காக நடந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். ஆயிஷா அம்மாவுடைய மகள் ஃபஹிமா, மாஷா அல்லாஹ், ஒவ்வொன்றும் ஒரு பொருத்தம் இங்கே நமக்கு கிடைக்கிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர் குழும் இருக்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா இந்த மாதம் நிக்காக முடிந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார்கள், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த துணைவியரில் நான் ஒருத்தர் தான் பாக்கிரா என்று பெருமிதத்தோடு சொன்னார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையை தூக்கி பார்த்தார்கள், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலரை திருமணம் முடித்தாலும் கூட முதல் முதலாக எங்களுடைய தாயை திருமணம் முடித்தார்கள், அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. அப்போது எங்களுடைய தந்தை இருக்கிறார்களே, அவர்கள் பிக்கராக இருந்தார்கள், அதற்கு முன்னால் யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் அல்லவா, விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆயிஷா அம்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமிதமாக சொல்கிறார்கள், பெருமானார் மனமுடித்த துணைவியரில் நான் ஒருவர் தான் பாக்கிரா என்று. உடனே ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், ஆம், எங்களுடைய தந்தையை என் தாய், எங்கள் தாய் அன்னை ஹதீஜா நிக்காக முடிக்கிற போது அவர்கள் பிக்கராக இருந்தார்கள், அதற்கு முன்னாலே என்ன செய்யவில்லை, அவர்கள் எவரையும் திருமணம் முடிக்கவில்லை, அது பெரும் பாக்கியம் அல்லவா. இவ்வளவு அறிவான முறையில் பேசுகிறார்கள் பாருங்கள் அன்னை ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அண்ணல் அலிபுன் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹுக்கும் நடந்த அந்த திருமணம், நடந்த அந்த சஃபர் முலஃபர், வெற்றிக்குரிய இந்த திரு மாதத்தில் ஆயிஷா அம்மாவுடைய பிள்ளையை திருமணம் முடிக்கின்ற இந்த மணமக்கள் சம்சுல்தா மாஷா அல்லாஹ் எல்லாமே ஒரு ஒரு நல்ல ஒரு பொருத்தங்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம். ஆமாம், சாகுல், ஆமாம், சாகுல் அதுடைய தம்பதிகள் அவள் புது மாப்பிள்ள மாதிரி தான் உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க. அவள் மாப்பிள்ள யாருன்ட்டு மாலை தூக்கிப்பட்டு அவளும் மாப்பிள்ள மாதிரி தான் தெரியுவாங்க. அவள் பிள்ளைக்கு நிக்காக நடக்குது, ஆனால் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு இதே போல் ஒரு செழுமையோடு, ஆமாம், ஒரு முகமலர்ச்சியோடு குதூகலத்தோடு இருக்கணும் மாஷா அல்லாஹ். நாம் எல்லோருமாக சிறந்த மணமக்களை வாழ்த்துக்கிறோம். ஆனால் இன்னும் மஸ்தாஜித்து மிஸ்பாலுக்கு ஹதியாக கொடுக்கலை. எப்போதுமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, மார்சாவுக்கு வரும்போது ஒரு 1000-2000 பணம் தேடி வந்து கொடுப்பாங்க, உண்டியலில் பணம் போடுவாங்க, மற்ற இங்கேருந்துலாம் கலெக்ஷன் பண்ணலாம் கொண்டு வருவாங்க. இந்த மஜ்லிஸில் குறைஞ்சது ஒரு 5000 கொடுக்கணும். அது மாப்பிள்ளையுடைய அத்தாவோ பொண்ணுடைய தகப்பனார்த்து நான் கேட்கல, அசத்து தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து புறப்படுவேங்கிற அந்த ஒரு நல்ல செய்தியை தெரிவித்த வண்ணம் நம் அனைவர் சார்பில் மணமக்களை மனதார நெஞ்சார வாழ்த்துக்கிறோம். அதிர்த்தவர்கள் அழகான முறையில் சொற்பொருள் காற்று விட்டார்கள். எங்களுடைய மிஸ்பாரத அரபிக்கருடைய பேராசிரியர் பிறந்தைகள், நிர்வாகஸ்தர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், ஊர் ஜமாத்தார்கள் அனைவர் சார்பில் மனதார நம் வாழ்த்துகிறோம். அல்லாஹ் ரப்பல்லாமி மணமக்களுக்கு எல்லா வகையான சௌபாக்களையும் துரியத்தும் தைவா சாலியான சந்ததிகளை தந்தவர்களும் நாம் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். வாகிதா, வணக்கம், சாமி.